வணக்கம் காய்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோலக்குப்பு பாரு ஸ்ரீ முனீஸ்வர வீரபத்ர காளியம்மன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அற்புதமான ஆலயம். இப்போ நாங்கள் உள்ள கூப்பிட்றோம், நாங்கள் பார்க்க போது நீங்களும் பார்க்க போகிறீங்க காய்ஸ். வாங்க பார்க்கலாம். வணக்கம். என் பேர் சாந்தாலிங்கம். இந்த ஆலயம் வந்து 1991 என்னோடய ஹஸ்பண்ட் சைட்டு, அதாவது மிஸ்டர் ரமந்தலிங்கம் அவரோட ஃபேமிலி தான் வந்து இந்த ஆலயத்தை இங்கே வச்சாங்க. ஸோ 1991 இப்போ 33 ஆச்சு. வருஷம் வருஷம் ஆடி மாதத்தில் வந்து நம்ம கோவிலில் திருவிழா வைப்போம். ஆரம்பத்தில் வந்து வெளியே இருந்துச்சு ஒரு சின்ன, அந்த காலத்தில் வந்து அது 100 மேலே ஒரு கல் மாதிரி வச்சு அவங்க வந்து செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலில் வந்து நம்ம அம்மா வச்சது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சைட்டு ஃபேமிலி தான் வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் படிப்படியாக ஒவ்வொரு வேலையெல்லாம் நடந்துச்சு இந்த கோயிலில். அதாவது பேபி இல்லாதவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக, பேபி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக பேபி தங்கும், ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்தாலும் கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சனையை அம்மா வந்து தீர்த்து வைப்பாங்க. அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பல அதிசயங்கள் இங்கே வந்து நடந்திருக்கு, வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரியும். நிறைய அதிசயங்கள் பார்க்கலாம். இங்கே வரவங்க வந்து அவங்கவுங்க சொந்தமாக அவங்கவுங்க பூஜை செய்யலாம், அவங்கவுங்க ஆராத்தி கம்மிலாம் எல்லாமே செய்யலாம். ஐயர் கிடையாது, திருவிழாக்கு மட்டும்தான் நம்ம ஐயர் இருக்கோம். மற்ற நாளில் வந்து அவங்களே சொந்தமாகவே பூஜைலாம் செய்யலாம். அந்த ஒரு சிறப்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப விரும்பி வருவாங்க. அதனால் அந்த சொந்தமாக செய்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் இங்கே வரவங்க வந்து என்கிட்ட முதல்ல கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், எப்போ வரீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் வேண்டுதல் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து வேண்டிய விஷயம் நடந்த உடனே கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஒரு சாப்பாடு இந்த மாதிரி சமைச்சு எடுத்து வந்து அம்மாவுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. வணக்கம். என் பெயர் வந்து ஸ்ரீ விக்னேஸ்வரன். நான் வந்து இந்த அம்மா வீரபத்ர காளியம்மனோட சேவகன். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். வந்துட்டு இந்த அம்மாவுக்கு வந்து சேவை செய்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு அலாதி பிரியம். அந்த அடிப்படையில் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த கோயில் பார்த்திங்கன்னா அமிர்தலிங்கம் அவருடைய குடும்பத்தினர் சார்பில் வந்து இது வந்து முன்னெடுத்து இந்த கோயில் வந்து இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து செய்ததுன்னு பார்த்திங்கன்னா மிஸ்டர் அமிர்தலிங்கம் அவருடைய குடும்பத்தார் தான் எல்லாமே செஞ்சாங்க. அவர் தான் செய்தார் இந்தமாரி கோயிலேருந்து கட்டமைச்சு இந்த மாதிரியான
இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாறு, சாமானிய வரலாறு இல்லை. அதாவது 1991 இந்தமாரி காளியம்மாவும் முனீஸ்வரரும் அவர்களும் வந்து இங்கே நிறுவப்பட்டிருந்தாங்க. ஆனால் அதற்கு முன்னதாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஐயா முனீஸ்வரர் பக்கத்தில் ஒரு சின்ன கல் இருக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த நடுக்கல் வச்சு தான் வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலையில் சாலையில் வந்து இது வந்து ஒரு கல் கோரி இங்கே உள்ள கல்லை உடச்சி தான் வந்து இந்த பிரேதியில் போகிற பாதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதை செஞ்சாங்க. ஸோ அந்த கல்லை தான் எடுத்து இப்போ நார்மலாகவே நம்மளுடைய இந்தியர்களுடைய பாரம்பரியம் பார்த்திங்கன்னா இந்தமாரி நடுக்கல்லை எடுத்து வச்சு அது எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துல வந்து வழிபடுவாங்களே அந்தமாரி செய்யப்பட்ட ஆலயம் தான் இந்த இது. அப்போ இந்த பிரேசிகளோட வரலாறு எவ்வளோ காலகட்டம் இருக்குதோ அந்த காலகட்டத்திலேருந்து இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட பெரியவங்களாம் நான் இருந்த காலகட்டத்தெல்லாம் வந்து எனக்கு வந்து அண்ணன் சொன்னது அமிர்தலிங்கம் அண்ணன் சொன்னது பார்த்திங்கன்னா இது ஜப்பான்கிற காலத்திலேயே இருந்துச்சு, இந்த ஒரு நடுக்கல்லை வந்து வச்சு வழிபட்டுருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பிரேசில் போகிற பாதையிலேருந்து ஒரு 3-4 கோயில் இருக்கும், எல்லாம் இந்தமாரி கல் வச்சு வந்து வழிபாடு செய்யப்பட்டது. இதெல்லாம் வந்து பழைய பாரம்பரியம் கொண்ட ஆலயம். அப்போ ஏறக்குறைய ஒரு 1990 வந்து ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு பிறகு தான் அந்த சாலையில் இருக்கிற இந்த அந்த ஆலயத்தோட வாசலில் இருக்கிற சாலையில் இருக்கிற அந்த நடுகள் தெய்வத்திற்கு வந்து உள்ளே வச்சு கொஞ்சம் செய்யலாம் பிரிவுபடுத்தலாம் அப்படின்றப்ப தான் வந்து நம்ம அம்மா வீரபத்ர காளியம்மனும் முனீஸ்வரனும் வந்து வந்திருந்தாங்க, ஆசிரியர் வந்து வந்திருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து 1999 இங்கேயே பேச்சியம்மன் வந்து வடிவமைச்சு செய்யப்பட்டது. இதுதான் இந்த கோயிலோட வந்து வரலாறு பார்த்திங்கன்னா உருவாச்சு. இதற்கு முழுக்க முழுக்க வந்து உடல் உழைப்பு ஒத்துழைப்பு எல்லாம் வந்து அமிர்தலிங்கம் அவருடைய நண்பர்கள் அவருடைய குடும்பத்தார்களாக வந்து செய்து உருவாக்கப்பட்டது. இப்போ அவர் ஐயா வந்து நம்ம அமிர்தலிங்கம் வந்து இப்போ நம்மளோட இல்லை, அதனால் வந்து அவருடைய குடும்பத்தினார் அவங்களோட மனைவி அவங்களோட பிள்ளைங்கள் தான் வந்து இதை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் சரிங்களா. இப்போ ஓகே அதிசயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அம்மாவோட மகிமைனு பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை. நான் சின்ன பிள்ளையிலேருந்து வர்றதுனால வந்து எனக்கு நல்லாவே நிறைய விஷயங்களை நான் வந்து கேட்டிருக்கேன். அதற்கு முத உள்ள ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த கோயில் வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா கோயில் உடைப்பு சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்குது. அப்போ இந்தமாரி உள்ள அந்தமாரி உள்ள காலகட்டத்தில் எத்தனாவது வருடம் தெரியல இது உள்ளே கொண்டுட்டு வந்த காலகட்டத்தில் இது வந்து உடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ அதுக்கான அதிகாரி எல்லாம் வந்துட்டாங்க சரிங்களா, அதிகாரி எல்லாம் வந்துட்டாங்க, பல வாட்டி வந்து நோட்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ கடைசியாக வந்து உடைக்க காலகட்டம் அன்றைக்கி தான் உடைக்க போகிறாங்க, எல்லா அதிகாரியும் வந்துட்டாங்க. ஒரு பேவோ மிஷின் வரணும், அடுத்தது ஒரு பெரிய ஒரு அதிகாரி வரணும். ஆனால் பெரிய அதிகாரி வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து இறந்துட்டார். இறந்துட்டனால வந்து அந்த இதை வந்து சம்பவத்தை தள்ளி வச்சாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த உடைப்பு சம்பவமே வந்து நிறுத்தப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து இது உடைக்கணுன்றது வந்து பேச்சுவார்த்தையே இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆலை உடைப்பு விவகாரமாக நடக்கிறதுக்கு முன்னதாகவே வந்து நடந்த சம்பவம். அப்போ வந்து இந்தமாரி ஒரு பெரிய சம்பவம் நடந்தானே அவங்க ஏன்னா நல்லா இருந்தவர் திடீர்னு இறந்துட்டாரே அந்த அதிகாரி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதோட வந்து தள்ளி போட்டது தான். அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து உடைக்கணும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிகள் வந்து எந்த ஒரு காலகட்டத்துலையும் நடக்கலை. அதுக்கப்புறம் ஆனால் இப்போ வந்து கோயில் பார்த்திங்கன்னா நிலப்பட்டா எல்லாமே எல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமாகவே வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்தமாரி வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா அந்த வந்த அதிகாரிகள் எல்லாம் திருப்பி கிளம்பி போயிட்டாங்க. ஏன் கிளம்பி போயிட்டாங்கன்னு விசாரிக்கிறப்ப தான் வந்து அந்த முதன்மையான ஒரு அதிகாரி வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியப்பட்டுச்சு தெரிஞ்சிச்சு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஏன்னா இந்த சுற்றியும் பார்த்திங்கன்னா பாறையாக இருக்குல்ல, அந்த பாறையிலேருந்து நிறைய வந்து ட்ரைனிங் செய்யறதுக்காக பல இடத்துலேருந்து வருவாங்க. அப்போ ஏன்னா ஒவ்வொரு ஆளையும் நம்ம குறிப்பிட்டு சொன்னால் சரியாக இருக்காது. ஏன்னா அரசு அலுவலகத்தில் இருப்பாங்க, மற்ற நிறுவனத்துலையும் இருப்பாங்க, சரி அது ஒரு இதாக இருக்காதுனால நான் வந்து சொல்கிறேன். அதாவது ஒரு இதுலேருந்து வந்திருந்தாங்க. எப்பயுமே வந்து வழக்கமாகவே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே திருவிழா நடந்தாலும் சரி மற்ற நிகழ்வு நடந்தாலும் ஆனாலும் இந்த பாறையில் ஏறக்கூடிய சம்பவங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சிகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதற்கும் இந்த அம்மா தான் வந்து முற்றுப்புள்ளி வச்சாங்க. எப்படி அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்திருந்தவங்க ஒரு சம்பவம் இல்லை, ஒரு 2-3 சம்பவம் இதேமாதிரி நடந்துச்சு. வந்திருந்தவங்களுக்கு வந்து பயிற்சி செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு நோயோ அல்லது வந்து ஒரு திடீர்னு வந்து மயங்கி விழுவுறது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துருந்துச்சு. அப்போ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஒரு சில மாந்திரிக இடங்கள்லாம் போவாங்களா மந்திரிக்கிறது இதெல்லாமே அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் போன இடத்துலேருந்து அவங்க வந்து அசுத்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னானே அந்த அதிகாரிகள்லாம் எல்லாம் வேற்று இடத்தவர்கள்லாம் சொல்லலை. ஸோ அவங்களாம் வந்து என்ன செஞ்சாங்க, மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளைங்க வந்து நல்ல மாதிரியான சம்பவம்லாம் வந்து 1 இல்லை 2 இல்லை இந்தமாரி ஒரு 3-4 தடவை நடந்துச்சு. அதோடு வந்து இந்த இடத்த வந்து பயன்படுத்துகிறத நிப்பாட்டினாங்க.
அதேமாரி இப்பயும் வந்து இப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கல் கட்டுறதுக்காக வந்து விட்டு அப்புறம் அவன் வந்து இங்கே இருக்கிற ஒரு கோழியை பிடிச்சி சாப்பிட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இன்னமும் அமுத்துது அமுத்துதுன்னு சொல்லி அதற்கு பிறகு வந்து அவன் பயந்து போய் அப்புறம் இங்கே உள்ள அம்மாக்கிட்ட இருக்கிற தண்ணி எடுத்து அந்தமாரி வந்து தெளித்த பிறகு தான் வந்து அவங்களுக்கு வந்து நல்லாச்சு. அப்போ அந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்திங்கன்னா பேச்சி அம்மா இருக்கிறாங்க. பேச்சி அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னிலேருந்தே வந்து இங்கே இங்கேருந்து அடுத்த ஒரு 400 மீட்டர் தூரம் தான் இருக்கும் நினைக்கிறேன். 400 மீட்டர் தூரத்தில் தான் வந்து அங்கே வந்து ஆக்சுவலி வந்து அவங்க வந்து காட்டு ராணியாக வச்சுருந்தாங்க, பேச்சி அம்மனாகவும் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே உள்ள வந்து அந்த மரத்தை எடுக்கணும், இது செய்யணும், ஒரு புதுப்பிக்கணும் அப்படிங்கிற செய்யுன்ற ஒரு காலகட்டத்தில் அப்போ அமிர்தலிங்கம் அண்ணன் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற தெய்வத்தை தான் இங்கே கொண்டுட்டு வர்றதுக்காக பேச்சி அம்மனாக உருவம் கொடுத்து இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சி அம்மனை வேண்டிக்கிட்டு பிள்ளை வரம் இல்லாதவங்க பல பிரச்சனையில் வரேன்னு வச்சிங்களேன், நான் பிள்ளை வரம் வந்து பேச்சி அம்மன்னா பிள்ளை வரம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா வரம் கேட்டு வந்து அம்மாக்கிட்ட மண்டிக்கிட்டு அவங்க பூஜை செஞ்சு இந்த மாதிரிலாம் வேண்டிட்டு போனாங்கன்னு சொன்னிங்கன்னா எத்தனையோ பேருக்கு வந்து பிள்ளை வரம் கிடச்சிருக்கு. 9 வருஷம், 4 வருஷம், இன்னும் நிறைய எத்தனையோ வருஷம், 10 வருஷம், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வேண்டிட்டு போயிட்டு பிள்ளை வரம் பல ஆண்டுகள் இல்லாமல் இந்த அம்பாளோட அருளால் பேச்சி அம்மனோட அருளால் நிறைய பேருக்கு பிள்ளை தங்கியிருக்கு. அதுக்கு பிறகு வந்து அவங்க இங்கே சிறப்பு பூஜைகள்லாம் நிறைய செய்திருக்கிறாங்க. இந்தமாரி வந்து பேச்சி அம்மனோட வரலாறு இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவோட அதிசயத்தை நிறைய சொல்லலாம். நிறைய கால் வெட்ட வண்டி இனிப்பு நீர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெட்ட வண்டி காலகட்டத்தில் இருந்தாங்க அவங்களாம், இந்த ரவாங்களில் தான் இருக்கிறாங்க, கால் வெட்டி ஆகணுன்றது வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. அந்த குடும்பம் இங்கே வருவாங்க போவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ அந்த அம்மாவிட்ட வந்து வேண்டி காலை வெட்டணும்னு சொன்ன அதிகாரி அந்த மருத்துவமனையிலேயே வந்து பிரச்சனை இல்லை அவங்க நல்லா நடக்க ஆரம்பிப்பா இது போல், அப்போ அந்த என்ன பாதிப்புலாம் எதுவும் இல்லை, நாங்கள் செஞ்சு தரணும், நடக்கவே முடியாமல் ஒரு எக்ஸிடென்ட்லேயே நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பட்சத்தில் தான் வந்து நடக்க முடியாமல் இருந்தவர் நடந்து வந்தார். அவங்க குடும்பத்தில் வேண்டிட்டு போய் அந்த குடும்பமே வந்து திருவிழாவெல்லாம் எடுத்து நடத்து செஞ்சாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம்லாம் இங்கே நிறைய இருக்குது. அதுமாரி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நம்மகிட்ட நிறைய பேர் வேண்டியிருக்கிறாங்க. இன்னும் இதில் என்ன ஒரு பெரிய மகத்துவம், இந்த கோயிலோட பெரிய மகத்துவம் என்னென்னா அந்த அமிர்தலிங்க அண்ணன் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயம் செய்திருந்தாங்க. இப்போ இல்லை, இந்த கோயில் நிறுவன இப்போ காலகட்டத்திலே வந்து அம்பாளுக்கும் நமக்கும் வந்து ஒரு இடைத்தரகர்கள் வேணாம், நடுவாளி என்னத்துக்கு, நம்ம அம்மாக்கிட்ட சொல்கிறத விட வேறு யார் நம்மளோட பிரச்சனையை வந்து அம்மாக்கிட்ட தெளிவாக சொல்லிட முடியும் அப்படின்றது வந்து அவர் ரொம்ப நம்பினார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து இன்னொருக்கும் வந்து பூசாரியோ நடுவில் யாரையாச்சும் வச்சு செய்யணும் அப்படின்றதுலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம், எப்படி பூஜைகளை செய்கிறோம், அந்த மாதிரியான பூஜைகளை வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு வர்றதுலாக இருக்கட்டும், வீட்டிலேருந்து எல்லாரும் பொருட்களை எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்கிட்டேருந்து உட்காந்து அமர்ந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் கும்பிடலாம், அதுக்கெலாம் எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் என்ன ஒன்றுனா ஆலய நிர்வாகத்துக்கிட்ட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் சொல்லிடணும், இந்தமாரி 3rd தேதி நாங்கள் இந்த சமையலோடு வரோம், எல்லா சமையல் நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னு செஞ்சாலும் இங்கே செய்யறதுக்கும் ஆள் இருக்கிறாங்க. வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்தாருனாலும் செய்யலாம், ஆனால் வீட்டில் நீங்கள் செய்கிற மாதிரியே மனதார அம்மாவுக்கு பூவை போட்டு என்ன செய்யணுமோ எல்லாமே வந்து அவங்க மன நெகிழ்ந்து நீங்கள் செய்யலாம், அதுக்கான எந்த ஒரு தடைகளும் இல்லை. இந்த கோயில் எப்போ திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து மாலையில் 6 மணி வரைக்கும் திறக்கிறாங்க. இப்போ ஏன்னா இதுக்கு முன்னே வந்து திறந்தே தான் வச்சுருந்தாங்க, எப்பவுமே யார் வேணாலும் எந்த நேரத்துலையும் வந்து கும்பிடலான்னு. ஆனால் அந்தமாரி நம்ம திறந்து வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய சம்பவங்கள், அதாவது திருட்டு சம்பவங்களாக இருக்கட்டும், அப்புறம் இங்கே உள்ள பொருட்கள் அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இங்கே வந்து தொடர்ச்சாப்பில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருந்து ஒரு கனத்த இதயத்தோடு தான் வந்து நம்ம என்ன செஞ்சுருந்தாங்கன்னா கதுவை கூட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையாயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி அந்தமாரி நேரத்தில் வந்து திறந்துருவாங்க. அப்போ நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க சீக்கிரமாக வரதுன்னா இருந்தாலும் வருவாங்க, இல்லை கொஞ்சம் தாமதமாகவும் இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். ஆனால் காலையிலே தங்குவாங்க, அன்றாடம் இருக்கிறாங்க, திங்கக்கிழமை போல தான் அந்தமாரி நேரத்தில் தான் வந்து லீவு போடுவாங்க அவங்க ஒரு நாள் இதுன்னு. ஆனால் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க, மாலையில் 6 மணிக்கெலாம் வந்து நடை சாத்திடுவாங்க. பூஜைகள்லாம் இதுதான் வந்து சொந்தமாக நீங்களே வந்து வீட்டிலேருந்து எப்படி செய்கிறீங்களோ அந்தமாரி. ஏன்னா திருவிழா அன்றைக்கு தான் வந்து ஒரு பூசாரியை கொண்டுட்டு வந்து இந்த மாதிரிலாம் பூஜைகள்லாம் ஹோமங்கள்லாம் நடக்கும். அவ்வப்போது திடீர் திடீர்னு வந்து சிறப்பு பூஜைகள் நடக்கும். சிறப்பு பூஜை என்ன எப்படின்னா இந்த நம்மளுக்கு யாராச்சும் வந்து கேட்பாங்க இந்தமாரி பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அப்போ அவங்களுக்கும் வந்து இங்கே வழி விடுவாங்க. இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா சண்டி ஹோமம்லாம் செஞ்சுருக்கிறாங்க, நிறைய பூஜைகள் நம்ம செய்திருக்கிறாங்க, சண்டி யாகங்கள்லாம் செய்திருக்காங்க. 11 தேவதைகளுக்கும் தேவியார்களுக்கும் வந்து ஆகுதிகள் செய்து ஹோமங்கள் பிரம்மாண்டமாகலாம் இங்கே நடந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பூஜைகள்லாம் வந்து இங்கே செய்திருக்கிறாங்க. இதுதான் மூல காரணம் நம்ம ஆலயத்துக்கு வந்து நம்ம ஆலயம் இந்த காளியம்மோட ஆலயம் வந்து வந்ததுக்கான காரணம் இதுதான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து
உப்பு பரிகாரம் செய்கிற இடம். இப்போ இந்த தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, அந்த காளியம்மா தான். என்ன ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காளியம்மாவோட காலில் வந்து நம்ம உப்பை வந்து போட முடியாது, எல்லாருக்கும் இடையூறாக இருக்கும்ன்றதுனால தான் வந்து அந்த அம்மாவோட ரூபமாக இருக்கக்கூடிய சூளை திங்க வச்சு வச்சுருக்குறோம். சரி, இந்த உப்பு பரிகாரம் எப்படி செய்கிறது, எதுக்காக செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு பரிகாரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்காக செய்யப்படக்கூடிய இங்கே உள்ள ஒரு பரிகாரம். ஒரு தட்டு நிறைய உப்பு, கல் உப்பு, அது இங்கே உப்பு வந்து விற்கப்படுகிறது, வாங்கணும் வாங்கலாம் அந்தமாரி செய்யலாம். அப்போ ஒரு தட்டு நிறைய உப்பு போட்டுட்டு விளக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு அம்மாக்கிட்ட கையை ஏந்திக்கிட்டு அம்மாவை சுற்றி 21 தடவை சுற்றணும். 21 தடவை சுற்றிட்டு அம்மாக்கிட்ட வந்து உங்களுடைய கோரிக்கையை வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு விளக்கு அம்மாக்கிட்ட வச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா உப்பை எடுத்து நீங்கள் உங்களை கையில் அள்ளி அள்ளி வந்து மனசார நினச்சி அதை சூளத்தை அம்மாவோட பாதமாக நினச்சி வந்து நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய கோரிக்கைகளை சொன்னீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது நிறைவேறி இருக்குது. நிறைய பேர் இருக்கிறது இதில் மூலிமா வந்து நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க, பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பயனடைஞ்சவங்கலாம் நிறைய சூளங்கள்லாம் வாங்கி வைக்கிறதும் இங்கே வந்து வழக்கமாக இருந்துச்சு. சரிங்களா, இதுதான் வந்து இங்கே உள்ள ஒரு பரிகாரமாக வந்து நம்ம வச்சுருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்க, திருமணம் ஆகிறதுக்கு வேண்டி நிறைய கிடைக்கல அப்படின்றவங்க வந்து தங்களுடைய வயதை வந்து ஒரு விராலி மஞ்சள் இருக்குல்ல, அந்த மஞ்சளெல்லாம் மாலையாக கோர்த்து அம்மாக்கிட்ட வந்து சமர்ப்பித்து வேண்டுதல் நடத்தினாலும் அதையும் வந்து அம்மா வந்து வேண்டுதல் வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அம்மாவோட வந்து இன்னொரு ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அம்மாவுக்கு வந்து பிடிச்சமான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த தாழம்பூ குங்குமம் இருக்குல்ல, இந்த மீனாட்சி அம்மன் நல்லா வாசமாக இருக்குமே, அந்த தாழம்பூ குங்குமம் வந்து இந்த அம்பாளுக்கு வந்து மிகவும் உகந்ததாக வந்து இருக்குது. சரிங்களா, அவள் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆலய நிர்வாகம் பார்த்திங்கன்னா நிறைய வசதிகளை செய்து கொடுத்துருக்காங்க. பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கையை, தங்களுடைய வேண்டுதலை அல்லது எங்களுடைய பிரார்த்தனையை அம்மா கிட்ட வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து நிறைய வசதிகளை செய்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்த போதும் சில பக்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, எப்படி நம்ம வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் செய்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு உரிமைகள்லாம் கொடுத்துருக்குறோமோ, வாய்ப்புகள்லாம் கொடுத்துருக்குறோமோ, அதே மாதிரி வீட்டில் வந்து அசுத்தமாக ஆக்காத மாதிரி இந்த ஆலயத்தையும் அசுத்தமாக ஆக்காமல் வச்சுக்கணும். குப்பைகள் எடுத்திங்கன்னா குப்பை தொட்டியில் போடுங்க மாதிரி பாருங்கள், அங்கேயே போட்டுறது, அந்த திடீர்னு ஒரு வேறு ஏதாவது குப்பை இருந்தாலும் பார்த்துட்டு எடுத்து தூக்கி போட்டால் தாங்க சுத்தமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து நீங்கள் செய்யணும். இங்கே உள்ள பார்த்திங்கன்னா மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தோட தனி ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே இயற்கையாகவே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது. நீர்வீழ்ச்சி காட்டிலேருந்து வரக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சி, அந்த பாறைகளிலிருந்து விழுந்து கீழே விழக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. இது இன்னும் வந்து இந்த அம்பாளுக்கு மிகவும் சிறப்பான உள்ள அம்சம், ஆலய அம்சங்கள்லேருந்து இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு அம்சமாக இருக்கின்றது. கைஸ் இப்போ நல்லபடி நம்ம வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ இங்கே என்ன மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, அப்போ எத்தனை வருஷம் ஆலயம், என்ன மாதிரி பூஜைன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ கைஸ் அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். இதோட அற்புதமான ஒரு ஆலயத்தை நம்ம உங்கள்கிட்ட காட்ட வந்துடுவோம்.